Hi students, this is Alex here. நமக்கு வந்து ஒரு continuous distribution கொடுத்திருக்காங்க of random variable x. இதோட range வந்து minus 3 to 3 அப்படினு கொடுத்திருக்காங்க. And இது வந்து ஒரு product density function அப்படினு கொடுத்திருக்காங்க. இப்போ இதோட area under the curve வந்து unity அப்படின்றத verify பண்ண சொல்லிருக்காங்க. So இப்போ நம்ம first என்ன பண்ணனும் அப்படினா minus 3 ல இருந்து minus 1 வரைக்கும் இந்த function இருக்கு. So இதோட வந்து product density function அப்படினும் போது நமக்கு minus infinity ல இருந்து plus infinity வரைக்கும் f(x) dx அப்படினு எடுக்கும்போது இது வந்து 1 வரணும். ஏனா இது total product கவர் பண்ணும். So இது நம்ம வந்து area அப்படினு சொல்லுவோம். இப்போ minus infinity to plus infinity ஓட இன்டர்வல்ல நமக்கு minus 3 to 3 தான் ஃபங்ஷனோட வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. மீதி எதுமே இல்ல. அப்ப இத நம்ம இப்படி போடலாம் அப்படி பாத்தீங்கன்னா minus 3 ல இருந்து minus 1 வரைக்கும் first part 1 by 16 into 3 plus x whole square dx அடுத்த பார்ட் பாத்தீங்கன்னா minus 1 ல இருந்து 1 வரைக்கும் இருக்கு இது வந்து மறுபடியும் 1 by 16 இருக்கு பட் ஃபங்ஷன் வந்து 6 minus 2x square இருக்கு dx அடுத்து third part integral 1 to 3 இது 1 by 16 இருக்கு and 3 minus x whole square dx இது மூணு இன்டகிரேஷன் போட்டாச்சு பட் கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதுக்காக நம்ம ஒவ்வொரு பார்ட்டா எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் i1 இது மட்டும் எடுத்துக்கேன் i1 அப்படினா ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷன் மட்டும் நான் எடுக்க போறேன் 1 by 16 கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்துறலாம் இது வந்து இப்போ 3 plus x whole square dx அப்படிங்கிறது சோ 1 by 16 வெளிய வச்சிட்டு 3 plus x whole square ஓட இன்டகிரேஷன் வந்து 3 plus x whole cube by 3 அப்படினு வரும் minus 3 to minus 1 இப்போ எங்கலாம் x இருக்கோ அதல அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்ப 3 minus 1 whole cube by 3 அப்படினு வரும் minus லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணோம் சோ 3 x இருக்கிறதுல minus 3 போட்டுர்க்கேன் by 3 இது வந்து ஹோல் கியூப் இப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா இது வந்து பிளஸ் 3 மைனஸ் 3 கேன்சல் ஆயிடும் மொத்தமா 0 ஆயிடும் சோ அந்த டம் நம்ம விட்டுறலாம் இப்போ இது வந்து 1 பை 16 3 மைனஸ் 1 2 2 கியூப் 8 8 பை 3 அப்படிங்கிறது இருக்கு இது நம்ம கட் பண்ணா இங்க 2 வரும் சோ டினாமினேட்டர்ல நமக்கு 1 பை 2 இன்னொரு 1 பை 3 இருக்கு டோட்டலா 1 பை 6 அடுத்த இன்டகிரேஷன் i2 1 by 16 6 minus 2x square இருக்கு minus 1 to 1 இருக்கு சோ இது செப்பரேட்டா மறு நேம் பண்ணிரலாம் i2 1 by 16 வெளிய எடுத்தாச்சு இன்டகிரல் minus 1 to 1 6 minus 2x square dx இப்போ இதோட இன்டகிரேஷன் பாத்தீங்கன்னா 1 by 16 வெளிய இருக்கு பிராக்கெட் ஓபன் 6x minus 2x square ஓட இன்டகிரேஷன் x cube by 3 லிமிட் வந்து minus 1 to 1 சோ நம்ம அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணோம் சோ எங்கலாம் x இருக்கோ 1 சப்ஸ்டிட் பண்ணா இது 6 ஆயிடும் இது minus 2 by 3 அடுத்து லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்ப இது minus 6 ஆயிடும் இது வந்து இங்க minus 1 ஒழிச்சுட்டா minus ஆயிடும் அப்ப plus 2 by 3 அப்படினு வரும் இப்போ நம்ம தனித்தனியா இது சிம்பிளிஃபை பண்ணனும் சோ இது வந்து 1 by 16 6 minus 2 by 3 minus உள்ள போயிடுச்சுன்னா plus 6 ஆயிடும் இது மறுபடியும் minus 2 by 3 அப்படினு வரும் சோ நம்ம லைக் டம்ஸ் அதாவது ஃபிராக்ஷன் இல்லாதத கம்பைன் பண்ணா இந்த ரெண்டு டம் முதல்ல ஆட் பண்ணலாம் இது வந்து 12 வரும் அடுத்து minus 4 by 3 ஆயிடும் இந்த ரெண்டு டம் கம்பைன் பண்ணும்போது இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும் சோ 1 by 16 எல்சிஎம் பாத்தீங்கன்னா 3 36 minus 4 இப்போ இது வந்து 32 divided by 16 into 3 இது கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ் சோ இது வந்து 2 by 3 அடுத்து थर्ड பார்ட் பாருங்க 1 to 3 இருக்கு 1 by 16 into 3 minus x whole square இருக்கு சோ i3 அப்படினு எடுத்துக்கலாம் சோ i3 இங்க காப்பி பண்ணியாச்சு இதுல இருக்க 1 by 16 வந்து கான்ஸ்டன்ட் இல்லையா அத நம்ம வெளிய எடுத்துட்டோம் அப்படினா அதுக்கு அப்புறம் பிராக்கெட் ஓபன் பண்ணி இதோட இன்டகிரேஷன் 3 minus x whole cube by 3 பட் மறக்காம
இதோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து மைனஸ் இருக்கு. ஸோ டினாமினேட்டர் மைனஸ் வரும். இப்போ லிமிட் வந்து 1, 2, 3. இப்போ அப்பர் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அப்போ இது வந்து 3 மைனஸ் 3 ஹோல் கியூப் பை மைனஸ் 3 அப்படின்னு வரும். மைனஸ் லோ லிமிட் போடும்போது 3 மைனஸ் 1 ஹோல் கியூப் பை மைனஸ் 3 அப்படின்னு வரும். நான் லோ லிமிட் செப்பரேட் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். எனவே இந்த ஃபஸ்ட் டேர்ம் வந்து 3 மைனஸ் 3 0 ஆகிடும். ஸோ அதனால் அந்த டேர்ம் விட்டுட்டு பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 1/16 இருக்குது. இந்த டேர்ம் 0. இதில் இந்த மைனஸும் மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போ டினாமினேட்டர் 3 இருக்குது. இது 2 இல்லையா, 2 கியூப் வந்து 8. இப்போ டோட்டலாக இதை கட் பண்ணிட்டோன்னா இங்கே 2 ஆகிடும். ஸோ டினாமினேட்டரில் 2 த்ரீயும் இருக்குது, 1/6. இப்போது I1 ப்ளஸ் I2 ப்ளஸ் I3 மூணுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல நம்ம 1/6 தான் வந்துச்சு, 1/6, அதுக்கப்புறம் 2/3, மறுபடியும் 1/6. ஸோ 1/6 ப்ளஸ் 2/3 ப்ளஸ் 1/6. நம்ம ஈஸியாக ஆட் பண்ணுறதுக்கு இது ரெண்டு தான் முதல்ல ஆட் பண்ணலாம். 1/6 ப்ளஸ் 1/6 வந்து 2/6 ப்ளஸ் 2/3. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இது வந்து 1/3 ஆகிடும். ஸோ 1/3 ப்ளஸ் 2/3 விச் இஸ் 3/3. ஸோ அதனால் 1 அப்படின்னு வந்துச்சு. ஸோ கொஸ்டின் வந்து ஏரியா அண்டர் த கர்வ் வந்து யூனிட்டின்னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ஸோ நமக்கு 1 அப்படின்னு கிடச்சிருச்சு இல்லையா, ஹென்ஸ் ப்ரூவ்.